அரச ஊழியர்களுக்கு வெளியான முக்கிய தகவல். கடவுள் சீட்டு விநியோகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய நடைமுறை. இலங்கையில் உணவுப் பொருளொன்றின் விற்பனை பாரிய அளவில் வீழ்ச்சி. இரவோடிரவாக அகற்றப்பட்ட ரணில் கோகம போராட்ட களம். ராஜபக்சர்களின் ஆட்சியை அமைக்க பசில் பிரியத்தனம் இழுத்தடிக்கும் ரணில். அரசு துறையின் சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியாக பொது அரச ஊழியர்களின் ஓய்வு வயதை 60 வயதாக குறைக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் முன்மொழிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தின் முன்மொழிவாக ஓய்வு பெறும் வயது திருத்தத்தை உள்ளடக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாக உயரதிகாரி ஒருவரை கோடிட்டு உள்ளூர் ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இந்த ஓய்வூதிய வயது திருத்தம் மருத்துவர்கள், பொறியியலாளர்கள் மற்றும் நிர்வாக சேவை அதிகாரிகளுக்கு பொருந்தாது. கடந்த ஆட்சியில் ஓய்வு பெறும் வயதை 65 மாற்றியமை பலராலும் விமர்சிக்கப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் வெளிநாட்டு வேலைக்காக வெளிநாடு செல்லவிருக்கும் அரசு துறைசார் ஊழியர்களுக்கு 5 ஊதியம் இல்லாத விடுப்பு திட்டத்தை திருத்துமாறும் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்திருந்தார். அதன்படி தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் 5 விடுப்பு பொருந்தும். ஊழியர்களுக்கு ஊதிய விடுப்பு வழங்கப்படாவிட்டாலும் அவர்களின் தரம் மற்றும் பணிமூப்பு பாதிக்கப்படாது. இந்த முன்மொழிவுகள் அரசு துறையின் செலவினங்களை குறைக்கும் வகையில் அமைந்துள்ளதாக அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். இதேவேளை கட்கி நிறைகளில் இணைவதன் மூலம் ஆங்கில அறிவை மேம்படுத்த விரும்பும் அரசு துறை ஊழியர்களுக்கு 1 விடுமுறையை வழங்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். மேலும் அரசு துறை ஊழியர்களின் ஆங்கில அறிவையும் மேம்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வேலைவாய்ப்பிற்காக அவசரமாக வெளிநாடு செல்ல எதிர்பார்க்கும் இலங்கையர்களுக்கு கடவுச்சீட்டை வழங்குவதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தில் விசேட கவுண்டர் அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. அத்துடன் குறித்த நடைமுறை எதிர்வரும் 22 முதல் நடைமுறைக்கு வரும் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆகையால் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கான புதிய கடவுச்சீட்டை பெறுவதற்கு பத்ரமுள்ளியில் உள்ள திணைக்கள அலுவலகத்தில் நியமனம் செய்வதற்கு குறைந்தது 2 காத்திருக்க வேண்டிய நிலைக்குள் மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் தொழில் தம் அவசரமாக வெளிநாடு செல்ல வேண்டிய இலங்கையர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். பிஸ்கட் விலை உயர்வால் பிஸ்கட்டுகளின் விற்பனையும் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக சில கடைகளில் பிஸ்கட்டுகளுக்கு விலைக்கழிவு வழங்கப்படுகின்றது. அதீத விலையேற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலர் பிஸ்கட் கொள்வனவை புறக்கணிப்பதாக சமூக ஊடகங்களில் பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் விற்பனை குறைவடைந்துள்ளது. இதனால் நுகர்வோர் பிஸ்கட் உட்கொள்வதை நிறுத்தினால் தமது தொழிற்சாலைகளை மூட நேரிடும் என இலங்கை தின்பண்ட உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன் தலைவர் SMD சூரியகுமார் வாடிக்கையாளர்கள் பிஸ்கட் வாங்குவதை நிறுத்தினால் அவர்கள் தாங்கள் தொழிலை நிறுத்திவிட்டு வேலையும் இழக்க நேரிடும் என கூறியுள்ளார். பிஸ்கட்டுகளுக்கான மா மற்றும் மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்புடன் ஒப்பிடுகையில் அதன் உற்பத்தி பொருட்களின் விலை அதிகரிக்கப்படவில்லை எனவும் லாபம் மிக குறைவான வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இனிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் விலை கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட 200% அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். நீர்கொழும்பு ரணில் கோகம போராட்ட களம் இனம் தெரியாத நபர்களால் அதிகாலை வேளை அகற்றப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. நீர்கொழும்பு தெல்வத்தை சந்தியில் நேற்று மாலை 6 அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளையும் ஸ்லோகங்க அட்டைகளையும் ஏந்தி இருந்ததோடு அரசாங்கத்திற்கும் அதிபருக்கும் எதிராக குரல் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் சிவில் சமூகத்தினர் மற்றும் மீனவர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீர்கொழும்பு ரணில் கோகம நேற்று அதிகாலை 1:30 அளவில் இனம் தெரியாத நபர்களால் முற்றாக அகற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான தேசிய அரசாங்கம் அமைக்கப்படவுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுஜன பெரமுன கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ மற்றும் தனித்தனியாக அரசாங்கத்தில் அணியவுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 42 பேர் அடங்கிய குழுவினரை கொண்டு அமைச்சரவை கொண்ட தேசிய அரசாங்கத்தை அடுத்த வாரம் அமைப்பதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வகட்சி அரசாங்கத்தில் கட்சிகளாக இணைந்து கொள்வதற்கு பதிலாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனித்தனியாக அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டமையினால்
சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க முடியாத நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் கிடைத்த ஏற்பாடுகளுக்கு அமைய 42 அமைச்சரவை அமைச்சர்களை கொண்ட தேசிய அரசாங்கம் அமைக்கப்படவுள்ளது. மேலும் 32 ராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்படவுள்ளதாக கூறப்படுகின்றது. அதற்கமைய அடுத்த வாரம் அமைச்சரவை பதவியேற்பிற்கு பின்னர் ராஜாங்க அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமைச்சரவையில் நியமிக்கப்படவுள்ள 16 உறுப்பினர்களின் பட்டியலை பசுல் ராஜபக்சே ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளார். மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அங்கத்துவ கட்சிகளின் தலைவர்களுக்கும் அமைச்சு பதவிகள் வழங்கப்படவுள்ளன. ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, ரோகித அபிகுணவர்தர, நாமல் ராஜபக்சே, எஸ் எம் சந்திரசேன, மஹிந்தானந்த அளுத்கமகி, பவித்ரா வன்னியாராஜி மற்றும் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினால் அமைச்சர் பதவிகள் வழங்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த குழுவினுள் 4 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டாம் என எதிர்கட்சியில் இணைந்து கொள்ளவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவொன்று ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளதாக தெரிய வருகின்றது. ஜீவன் தொண்டமான், ALM ஆதாவுல்லா போன்ற கட்சி தலைவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளது. இதேபோல ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களுக்கு அமைச்சர் மற்றும் ராஜாங்க அமைச்சு பதவிகளை வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதிக்கும் முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்சேவுக்கும் இடையில் நேற்று தினமிரவு முக்கிய கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரச ஊழியர்களுக்கு வெளியான முக்கிய தகவல். கடவுச்சீட்டு விநியோகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய நடைமுறை. இலங்கையில் உணவுப் பொருளொன்றின் விற்பனை பாரிய அளவில் வீழ்ச்சி. இரவோடிரவாக அகற்றப்பட்ட ரணில் கோகம போராட்ட களம். ராஜபக்சர்களின் ஆட்சியை அமைக்க பசல் பிரேயத்தனம் இழுத்தடிக்கும் ரணில்.